ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் பிஜி டி தமிழ் பிரிவு ஒன்றலை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது திராவிட மொழியின் ஒளியியல் என்ற தலைப்பில் முப்பத்தி இரண்டு விடைகள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தலைப்பு என்னவோ நம்ம பகுதிக்கு த சம்மந்தம் இல்லாதது போல இருக்கும் ஆனால் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் ஆனால் ஒவ்வொரு பகுதியில் கொஞ்சம் தனித்தனியாக அந்த ஒளிகளெல்லாம் படித்து வினாவிடைகளில் பார்த்துருப்போம் எல்லாவற்றையும் சேர்த்து தொகுத்து கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வினாவிடைகள் வந்து அமைஞ்சிருக்கும் அந்த ஒளிகளை பற்றின வினாவிடைகள் வந்து அமைஞ்சிருக்கும் இது வந்து எந்த புத்தகத்தில் இருந்து எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மொழி ஒப்பியலும் வரலாறும் ரா சீனிவாசன் ஐயா அவர்களுடைய புத்தகத்திலிருந்து எனக்கு ஒரு சந்தேகத்திற்காக தேடும் பொழுது கிடைத்த தகவலை தொகுத்து இங்கே நான் கொடுத்துருக்கேன் இது வந்து முதல் தலைப்புலேயே அமைஞ்சிருக்கும் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸ்கிப்பை நம்ம முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் சிவனடியவள் தமிழம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திராவிட உயிர் ஒளிகள் ஒன்று முதல் வினா இதழ் குவியா நடு உயிர்கள் எவை இதழ் குவியா நடு உயிர்கள் எவை அ ஆ இவை இரண்டும் இதழ் குவியா நடு உயிர்கள் இரண்டு இதழ் குவியா முன் அன்ன உயிர்கள் எவை இதழ் குவியா முன் அன்ன உயிர்கள் எவை இஇ இவை வந்து இதழ் குவியா முன் அன்ன உயிர்கள் மூன்று இதழ்்குவி பின் அண்ண பின் பின்னண்ண உயிர்கள் எவை உ ஊ இவை இதழ் குவி பின்னண்ண உயிர்கள் நான்கு ஐ அல்லது இ ஆ ஆ இ என்பவற்றின் கூட்டொளி ஐ என்பது இ அல்லது அ இ என்பவற்றின் கூட்டொளி ஐ என்பது ஐந்து அ யு அல்லது அ உ என்பவற்றின் கூட்டொளி ஔவ் என்பது இதை வந்து இந்த இருவேறு விதமாக சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்கன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த புக புத்தகத்தில் எல்லாமே தொகுத்து கொடுத்துருக்காங்கங்கிறதுனால அதை நான் அப்படியே எழுதியிருக்கேன் ஆக அ ஐ என்று கூறுபவரும் உண்டு அ இ என்று இரண்டு உயிர்களின் கூட்டொழியாக கூறுபவர்களும் உண்டு இரண்டையும் சேர்த்து இங்கே ஐ என்று விடையாக கொடுத்துருக்கேன் அதே போல் அ ஔ ஔ என்றும் அ உ இவை இரண்டையும் சேர்த்து அவு என்றும் கூறுபவர்களும் உண்டு இவை இரண்டையும் சேர்த்து அவு என்ற கூட்டொழியாக இங்கே எழுதியிருக்கேன் சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆறு ஐ இவற்றை டேஷ் என்பர் சந்தியக்கரம் என்பர் ஐ ஔ இவற்றை சந்தியக்கரம் என்பர் அடுத்து மெய்யொலிகள் என்னென்ன அப்படிங்கிறது பொறுத்துக வடிவில் பார்க்கலாம் பின் அண்ண தடையொலி ஏழாவது வினா பொறுத்துக அண்ண தடையொலி என்பது க என்பது பின் அண்ண தடையொலி க பின் அண்ண மெல்லொளி என்பது க என்பது பின் அண்ண தடையொலி கா என்பது பின் அண்ண மெல்லொலி அன்ன தடையொலி என்பது ச அன்ன தடையொலி ச அண்ண மெல்லொளி ஞா அண்ண மெல்லொளி ஞா சன்ன தடையொலி ச அண்ண மெல்லொளி ஞ எட்டு பொறுத்துக வளைநா தடையொளி ட வளைநா ட வளைநா மெல்லொளி ந வளைநா மெல்லொளி ந வளைனா தடையொலி ட வளைனா மெல்லொளி ந பல்லின தடையொளி த பல்லின தடையொலி த பல்லின மெல்லொளி ந பல்லின தடையொலி த பல்லின மெல்லொளி ந ஒன்பது இதழ் தடையொளி எது இதழ் தடையொளி பா இதழ் தடையொலி ப இதழ் மெல்லொளி மா ஒன்பது வந்து இதழ் தடையொளி எது பா என்பது பத்து இதழ் மெல்லொளி என்பது மா என்பது பதினொன்று அறை உயிர்கள் எவை ய வ என்பவை அறை உயிர்கள் ய வ என்பவை அறை உயிர்கள் பனிரெண்டு பிரிவழி உயிர்கள் எவை லா பிரி உயிர்கள் எவை ல பதிமூன்று பொறுத்துக அன்பல் வருடொலி இடையின ரகரம் அன்பல் வருடொலி என்பது இடையின ரகரம் வளைநா ழ சிறப்பு ரகரம் வளைநா நா வளை நா வருடொலி அன்பல் வல்லின ரகரம் அன்பல் உரப்பொலி ரல்லொளி ந பொறுத்தவரை இது மெல்லொலி அன்பல் மெல்லொலி என்பது ந அன்பல் மெல்லொலி ந பதினான்கு உள்ளிருந்து எழும் காற்று குரல் வலை வழி வழியாக மேல் நோக்கி எழும்போது குரல் வலையில் இரண்டு தசைனார்கள் சேர்ந்தும் பிரிந்தும் ஓசையில் தடைகளை ஏற்படுத்துகின்றன அங்கே ஒரு வகை அசைவை அதாவது வைப்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா அங்கே ஒரு வகை அசைவை ஏற்படுத்தி ஒழிப்பை உண்டாக்கினால் எழும் ஒளி ஒளிப்பு ஒளி என்றும் ஒலிப்பை ஏற்படுத்தாமல் எழும் ஒலி ஒளிப்பில் ஒளி ஒழிப்பு ஒளி அப்படிங்கும்போது வாய்ஸ்டு சவுண்டு ஒளிப்பில் ஒளி என்று சொல்லும்போது வாய்ஸ்லெஸ் சவுண்டு ஒலிப்பை ஏற்படுத்துன்னுச்சுன்னா அது வந்து ஒளிப்பு ஒலி ஒலிப்பை ஏற்படுத்தாமல் எழக்கூடிய ஒளி எதுவோ அதுதான் ஒளிப்பில் ஒளி ஒளிப்பில் இல்னா இல்லை என்பது ஒலிப்பு இல்லாத ஒளி என்றும் வழங்குவர் உள்ளிருந்து எழும் காற்று குரல் வலை வழியாக மேல் நோக்கி எழும்பொழுது குரல் வலையில் இரண்டு தசைனார்கள் சேர்ந்தும் பிரிந்தும் ஓசையில் தடைகளை ஏற்படுத்துகின்றன அங்கே ஒரு வகை அசைவை ஏற்படுத்தி ஒளிப்பை உண்டாக்கினால் எழும் ஒலி டேஷ் அப்படின்னு கேட்கலாம் ஒளிப்பு ஒளி ஒளிப்பை ஏற்படுத்தாமல் எழும் ஒலி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒளிப்பில் ஒளி ஆகும் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து பதினைந்து நாவும் இதழும் நா நாக்கும் இதழும் இதழ்ன உதடு நாவும் இதழும் மேல் நோக்கி சென்று பல் அன்பல் அன்னம் முதலிய உறுப்புகளை பொருந்தி விலகுவதால் பிறக்கும் ஒளிகள் தடையொளிகள் ஆகும் நாவும் இதழும் மேல்நோக்கி சென்று நம்மளுடைய பல்லு பல்லும் அந்த வாயினுடைய அந்த மேல் பகுதியை தான் நம்ம அன்னம்னு சொல்லுவோம் இல்லையா ஆக பல்லும் அந்த அன்னமும் சேரக்கூடிய பகுதி அன்பல் அன்னம் என்பன்று சொல்லக்கூடிய போது அது மேல் பகுதி வாயினுடைய மேல் பகுதி உள்பக்கமாக நம்ம மேல் பகுதி சொல்லுவோம் இல்லையா அது அன்னம் முதலிய உறுப்புகளை பொருந்தி விலகுவதால் பிறக்கும் ஒளிகள் தடையொலிகள் இது வந்து தடையொலிகள் இதை நம்ம ஏற்கனவே படிக்கும்போது சுசக்திவேலையாவுடைய புத்தகத்தில் படிக்கும்போது அது வெடிப்புடன் பிறக்கக்கூடிய ஒளிகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் புத்தகத்தில் உள்ளபடி அப்படியே தான் பார்த்துருக்கேன் உங்களுக்கு படிக்க வாய்ப்பு கிடைச்சிதுன்னா படிச்சு பாருங்கள் தேடி பாருங்கள் பதினாறு தடையொலிகளின் வேறு பெயர் வெடிப்பொலிகள் ஆக வெடிப்பொலிகள்னாலும் தடையொலிகள்னாலும் தான் வள்ளின எழுத்துக்களாக நம்ம சொல்லுவோம் இல்லையா கசட தபரை அந்த ரகரத்தை விட்டுடுங்க கசட தப இதை வந்து பார்த்திங்கன்னா தடையொலிகள் வெடிப்பொலிகள் அப்படிங்கிற மாதிரி இதே புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க நம்ம இதுக்கு முன்பு படித்த போது அதையும் நீங்கள் சேர்த்து பாருங்கள் ஒரு முறை எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் நாவும் இதழும் மேல் சென்று பல் அன்பல் அன்னம் முதலிய உறுப்புகளை பொருந்தி விலகுவதால் பிறக்கும் ஒளிகள் தடையொலிகள் இந்த தடையொலி தடை ஒளிகளுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெடிப்பொலிகள் இதனை வெடிப்பொலிகள் என்றும் வழங்குவர் பதினேழு அதே இதுதான் நம்ம ஏற்கனவே படித்தது தான் ஆனால் இது கொஞ்சம் மூக்கு வழியாக செல்வதுங்கிற மாதிரி வினா அமைஞ்சிருக்கும் நாவும் இதழும் மேல் நோக்கி சென்று பல் அன்பல் அன்னம் முதலிய உறுப்புகளை பொருந்தி நிற்க ஒளி மூக்கு வழியாக சென்றால் ஒளி மூக்கு வழியாக சென்றால் பிறக்கும் ஒளிகள் எவை அப்படின்றது கேள்வி மெல்லொலிகள் எங்கன்ன நம்மனா மெல்லொலிகள் பதினெட்டு பொறுத்துக பின்னண்ண ஒளிகள் ஒலிகள் க ங இது வந்து பின்னண்ண ஒலிகள் கா பின்ன ஒலிகள் இடை அண்ண ஒலிகள் ச ஞா இது வந்து இடை அண்ண ஒலிகள் ச ஞா பல்லின ஒளிகள் த ந பல்லின ஒலிகள் த ந இதழ் இயை ஒளிகள் ப மா இதழ் இயை ஒலிகள் ப மா அன்பல் ஒலிகள் ர அன்பல் ஒளிகள் இந்த இதில் ஏற்பட்ட சந்தேகத்துக்காக தான் புக்கு நான் கொஞ்சம் தேடி பொழுது எனக்கு கிடைத்த தகவலை தான் இங்கே எழுதியிருக்கேன் கண்டிப்பா இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் அடுத்து முயற்சி நோக்கி நோக்கி முயற்சியை டேஷை வளைநா ஒளிகள் என்பர் வளைநா ஒளிகள் என்பர் ஒலிகள் இது வந்து நாவினுடைய முயற்சியை அடிப்படையாக கொண்டு பிறக்கக்கூடிய இந்த ஒலிகளுக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளைனா ஒளிகள் இருபது ய வ என்பன கீழ்கண்டவற்றுள் எவை ஒன்று ய வ என்பன அறை உயிர்கள் ஆகும் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அக அரை உயிர்கள் என்பது சரி ய என்பன அறை உயிர்கள் ஆகும் அடுத்தது தொடர்ந்து ஒளித்தல் பற்றி எகரத்தை முன் அன்ன தொடர் ஒளி என்பர் தொடர் ஒளி என்று சொல்லுவாங்க தொடர்ந்து ஒளித்தல் பற்றி வகரத்தை இதழ் தொடரொலி என்பர் இதழ் தொடரொளி என்பர் எல்லாமே சரியானதுதான் ஆக மூன்றும் சரி ய வ என்பன அரை தொடர்ந்து ஒழித்தல் பற்றி எகரத்தை தொடர் ஒளி என்பர் தொடர்ந்து ஒழித்தல் பற்றி தொடர் ஒளி என்பர் மெய்களாக இருந்து ஒழிக்கக்கூடியதுங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மூன்றும் சரி இருபத்தி ஒன்று கருத்து ஒன்று ரகரத்தை வருடொலி என்பர் ரகரத்தை வருடொலி என்பர் பிறக்கும் இடம் நோக்கி இதனை அன்பல் வருடொலி என்பர் இது வந்து கருத்து ஒன்று ரகரத்தை என்ன ஒளின்னு சொல்லுவாங்க வருடொலின்னு சொல்லுவாங்க இது பிறக்கும் இடம் நோக்கி என்னன்னு சொல்லுவாங்கன்னா அன்பல் வருடொலி என்பர் கருத்து இரண்டு ரகரத்தை உறப்பொளி என்பர் ரகரத்தை உறப்பொலி என்பர் பிறக்கும் இடம் நோக்கி இதனை அன்பல் உறப்பொலி என்பர் இதை வந்து அன்பல் உறப்பொலி என்பர் இந்த ரெண்டு கருத்துமே சரியானது அதனால சரின்னு எழுதியிருக்கேன் ரகரம் வந்து வருடொலி பிறக்கும் இடம் நோக்கி அன்பல் வருடொலின்னு சொல்கிறோம் அதே போல் ரகரம் வள்ளின ரகரத்தை வந்து ரகரத்தை உறப்பொலி என்பர் இது பிறக்கும் இடத்தை நோக்கி அன்பல் உறப்பொலி என்று சொல்வாங்க அடுத்து இருபத்தி இரண்டு ல ழ மூன்றையும் டேஷ் ஒலிகள் என்பர் பிரிவழி உயிர்கள் என்பர் ல லா ழ மூன்றையும் வழி உயிர்கள் என்பர் இருபத்தி மூன்று ஒன்று லா என் லகரம் என்பது அன்பல் பிரிவழி ஒளி லகரம் என்பது அன்ன பிரிவழி ஒளி அன்ன வழி லகரம் வந்து அன்ன பிரிவழி ஒளி என்பது அன்பல் பிரிவழி ஒளி லகரம் என்பது அன்ன பிரிவளி ஒளி லஹரம் என்பது அன்ன பிரிவளி தொடர் ஒளி மேற்கண்டவற்றுள் எது சரி மூன்றுமே சரியானது என்பதுதான் சரியான இருபத்தி நான்கு கீழ் கண்டவற்றுள் எது சரி வடமொழியில் உள்ள ச முதலியன உரசு ஒலிகள் முதலிய உரசு ஒலிகள் தமிழில் இல்லை வடமொழியில் உள்ள ச முதலிய உரசு ஒலிகள் தமிழில் இல்லை இது சரியானது இந்த ஹாவை வந்து மூச்சொலி அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க அடுத்து ரா ழ ந இது தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்துக்களாகும் இதுவும் சரியானது ரா தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்துக்களாகும் அடுத்து ஏ ஓ குறில் வடிவங்கள் தமிழில் உள்ளன ஏ ஓ குறில் வடிவங்கள் தமிழில் உள்ளன வடமொழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏ ஏ ஓன்ற மாதிரி சொல்லுவோம் ஆனால் வடமொழியில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குரில் வடிவங்கள் இதில் இருக்குது தமிழில் வடமொழியில் ஏ ஓ நெடில் வடிவங்களே உள்ளன இது வந்து குரில் வடிவமும் இருக்குது நெடில் வடிவமும் இருக்குது நம்ம தமிழ் மொழியில் வடமொழியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கிற எழுதும்பொழுது இந்த எகர ஒகர குரில் வடிவங்கள் வடமொழியில் இருக்காது ஏஹாரம் ஓகாரம் என்று நெடில் வடிவம் மட்டுமே இருக்கும் அதனால இந்த மூன்று கருத்தும் சரியானது நீங்கள் இதில் வந்து நெடில் அப்போ ஏன் கொடுக்கலங்கிற மாதிரி யோசிக்க வேண்டாம் இது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டணுங்கிறதுக்காக ஏ எகர ஒகர குரில் வடிவங்கள் தமிழில் உள்ளன அது இல்லைங்கிற மாதிரி சொல்லல ஏகார ஓகாரம் இல்லைன்னு சொல்லல குரல் வடிவங்கள் தமிழில் உள்ளனன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் வேறுபடுத்தி நம்மளுக்கு நினைவு இருக்கணுங்கிறதுக்காக வடமொழியில் ஏகார ஓகார நெடில் வடிவங்களே உள்ளன வடமொழியில் கொடுத்திருக்காங்க ஆக இரண்டும் இங்க இருக்கக்கூடிய மூன்றுமே பதில் தான் இருபத்தி ஐந்து புத்தகத்தில் இருக்கிறது தான் நான் அப்படியே எழுதியிருக்கேன் இருபத்தி ஐந்து இரண்டு மெய்யொலிகள் சேர்ந்த ஒளி டேஷ் எனப்படும் இணை இரண்டு மெய்யொலிகள் சேர்ந்து ஒழிப்பின் இணைப்பொலிகள் எனப்படும் இருபத்தி ஆறு மிகுதியாக காணப்படும் மொழி வடமொழியில்தான் இணைப்பொலிகள் மிகுதியாக காணப்படுகின்றன அடுத்து ஏழு தியாகம் பிரகாசம் முதலியன மொழியின் இணைப்பொலிகள் வடமொழியின் இணைப்பொலிகள் தியாகம் பிரகாசம் முதலியன எம்மொழியின் இணைப்பொழிகள் வடமொழியின் இணைப்பொழிகள் நம்ம தமிழ்மொழியில் வந்து பார்த்திங்கன்னா மெய்யெழுத்துகளில் ஆரம்பிக்கக்கூடியதாக எதுவுமே வராது உயிர்மை இல்லைன்னா உயிரெழுத்துக்களில் ஆரம்பிக்கக்கூடியதாக வரும் மெய்யெழுத்துக்களில் எந்த மொழியின் முதல் எழுத்தும் இருக்காது இங்கே வந்து வடமொழியில் இருக்குது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத் ஈ யா என்பதை வந்து ஈ கூட்டல் ஆண பிரிப்பு மொழியாக இத் ஈ இரண்டு மெய்கள் சேர்ந்து ஒழிக்கக்கூடியதாக இருக்குது அதுதான் இணைப்பொலிகள் இது மொழிக்கு முதலில் வரக்கூடியதாக இருக்குது நம்ம தமிழ் மொழியிலும் இணைப்பொலிகள் இருப்பதாக அந்த ஆராய்ச்சியின் போது சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொழிக்கு இறுதியில் வரக்கூடியதாக இருக்கும் அது என்ன அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் இருபத்தி எட்டு தமிழில் போன் மரும் மருண் முதலிய சொற்களில் இன் இன் இணைப்பொலிகளாக அமைந்துள்ளன இதை வந்து இணைப்பொலிகளாக சொல்லுவாங்க இது மொழிக்கு இறுதியில் இருக்குது மகர குறுக்கத்தில் நம்ம இதை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஆக இது மகர குறுக்கத்தில் வரக்கூடியதாக இரண்டு மெய்யொலிகள் சேர்ந்து ஒழிக்கிறத இணைப்பொலிகளாக அமைந்துள்ளன அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க தமிழில் எதில் அமைஞ்சிருக்குன்னு நல்லா பார்த்துக்கோங்க மகர குறுக்கத்தில் வரக்கூடியதாக இருக்கும் போன் மருண் முதலிய சொற்கள் இன் இன் அமைந்துள்ளன டேஷ் ஒலிகளாக அமைந்துள்ளன கேள்வி வரலாம் இணைப்பொலிகளாக அமைந்துள்ளன இருபத்தி ஒன்பது தொல்காப்பியர் போன் என்ற வடிவை மட்டும் கூற பவனந்தி முனிவர் டேஷ் என்ற வடிவையும் கூறுகின்றார் மருண் என்ற ஒளியையும் வடிவையும் கூறுகின்றார் ஆக போன் என்பது தொல்காப்பியர் கூறியது போன் மோட மருண்மையும் சேர்த்து சொல்லக்கூடியவர் யாருன்னா பவனந்தி முனிவர் இது வந்து மொழி ஈற்றின் கண் அமைந்த இணைப்பொலிகள் போன் மருண் இறுதியில் இரண்டு மெய்கள் சேர்ந்து இணைந்து ஒழிக்கக்கூடியதாக இருக்கிறதுங்கிறதுனால இணைப்பொலிகள் முப்பது உயிர் உயிர் ஒளிகள் உடன் ஒலிகளாக கருதப்படும் இணைப்பொலிகளாக கருதப்படும் இப்போ உயிர்கள் எப்படி இரண்டு உயிர்கள் எங்க சேர்ந்து நிற்கும் அப்படின்றத பார்த்தோம்னா நம்ம அளபடையில் பார்ப்போம் இல்லையா அதுதான் எடுத்துக்காட்டில் பார்க்குறோம் உயிர் அலபடை அப்படின்னு பொழுது நெடிலின் பின் அதன் இனக்குரில் உடன் நிற்றல் ஆவுக்கு இனமான குறில் எழுத்தான அ வரும் இல்லையா இதே போல் அந்த ஏழு எழுத்துக்களுக்கும் என்னென்ன நெடில் எழுத்துகளுக்கும் அதனுடைய இன பக்கத்தில் சேர்ந்து வரும்பொழுது இதுவும் அளபடையும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மொழி முதல்லையும் வரும் இடையிலையும் வரும் இறுதியிலையும் வரும் நம்ம பார்த்துருப்போம் ஆக இந்த உயிர் அளபடை வந்து பார்த்திங்கன்னா இரண்டு உயிர்கள் இணைந்து நிற்கிறத உயிர் இணைப்பொழிகளாக கூறுவர் முப்பத்தி ஒன்று தழு என்ற பகுதியோடு ஊ என்ற சாரியை சேரும்போது சேரும் பொழுது மாறும் தழுவு என்பது பழங்காலத்தில் டேஷ் என நின்றது தழு என்று நின்றது தழு என்ற பகுதியோடு ஊ என்ற சாரியை சேரும் பொழுது மாறும் தழுவு என்பது பழங்காலத்தில் தழு என்று என நின்றது இது நம்ம ப படிச்சிருப்போம் நிறைய நம்மளுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க இது புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்தி தான் அதையே இங்கே கொடுத்துருக்கேன் முப்பத்தி இரண்டு ஒளி அழுத்தம் திராவிட மொழிகளில் ஒளி அழுத்தம் உண்டு திராவிட மொழிகளில் ஒளி அழுத்தம் உண்டு ஒன்று ஒளி அழுத்தத்தினை எடுத்தல் படுத்தல் நளிதல் என்பர் எடுத்தல் படுத்தல் நளிதல் என்பர் பொதுவாக உயிர் ஒலிகளில் இவ் ஒலி அழுத்தம் ஏற்படுகிறது இந்த மூன்று செய்தியும் சரியானதான் சரி ஒலி அழுத்தம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றும் அந்த ஏற்ற இறக்கத்தோடு சொல்லும் பொழுது ஒரு பொருள் மாறுபாடு உண்டாகும் இல்லையா இப்போ நீங்கள் நீ வந்தாய் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமாக சொல்லக்கூடாது கூடியது நீ வந்தாய் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஒரு வினாவோடு இருக்கிற மாதிரி வரும் நீ வந்தாய் இது வந்து ஒரு ஐயத்தில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஆக இந்த ஒலி அழுத்தம் ஏற்ற இறக்க நலிதல் ஏற் ஏற்றம்னா எடுத்தல்ங்கிறது வந்து ஏற்றத்தோடு சொல்கிறது படுத்தல் என்பது நம்ம இறக்கத்தோடு சொல்கிறது நலிதல் என்று சொல்லும் பொழுது மென்மையாக இடைப்பட்ட வகையில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது மென்மையாக சொல்லக்கூடியது நலிதல் இது எனக்குரிய பொருள் புரிந்த வகையில் நான் இந்த பொருள் பார்த்து சொல்லக்கூடிய வகையில் சொல்லிகிட்டு இருக்கேன் இதுவே நீங்கள் தன்வினை பிறவினை மாற்றத்துக்கு இந்த ஏற்ற இறக்க ஒலி எழுத்தம் கொடுக்கலாம் இருக்கிற மாதிரி இந்த வினாவிடைகள் வந்து இதில் வந்து இதில் வந்து செய்திகள் வந்து அமைஞ்சிருக்கும் அதை நான் வினாவிடையாக எடுக்கலை என்னன்றதை சொல்லிடுறேன் செய்தான் செய்வித்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா செய்தான்கும்போது சாதாரணமாக வருது அதுவே செய்வித்தான்னு ஒரு வல்லு இடையில் அழுத்தம் கொடுத்து வரும்பொழுது பிறவினையாக மாறிடுது இல்லையா இதை தான் இந்த எடுத்துக்காட்டில் கொடுத்துருப்பாங்க இது என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி திருச்சிற்றம்பலம்